நண்பர்களே, நான் உங்கள் பிரபாகரன். நம்ம இப்போ பார்க்குறதா பார்த்தீங்களா, சட்டி சட்டிக்குள்ளார என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா, நெருப்பு இருக்குது. நெருப்புக்கு மேலே கறி இருக்குது, கறி பெரிய பெரிய துண்டாக இருக்குது. இது என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்களா, கோழி குஞ்சுகள் ஒரு ஏழு நாளைக்கு நம்ம ப்ரூடிங் போட்டிருக்கோம் பார்த்துங்க. ரெண்டு பண்ணையிலையும் ப்ரூடிங் போட்டிருக்கோம். அதுக்கு தேவையான ஹீட்டுக்கு தேவையான பானைகளை ரெடி பண்ணுறோம். நம்ம பானைலாம் சொல்லிக்கிற மாதிரி வாங்கலாம், இது பொங்க பானைங்க எல்லாம். அதில் சைடில் ஓட்ட போட்டு அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சமாக மண்ணை நிரப்பி, அடியில் சூட்டு இருக்கணுன்றதுக்காக வேண்டி மண்ணை நிரப்பி, அதுக்கு மேலே பார்த்திங்களா நல்ல ஹீட்டான கறிகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஃபேன் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஹீட் ஆகி பெரிய பெரிய நெருப்பு கட்டிகளாக வந்துடும். அதை எடுத்து எல்லா பானையிலையும் ஷேர் பண்ணி போட்டு கொண்டு போய் உள்ளே வைக்க போகிறோம். இப்படி தாங்க நம்ம ப்ரூடிங் பண்ணுவோம். இது ஏழு நாள் தொடர்ந்து பண்ணும்போது கோழி குஞ்சுங்க பார்த்திங்களா அதுக்கு தேவையான ஹீட் கிடைக்கும். நார்மலாக நாட்டுக்கோழிகள் பார்த்திங்களா குஞ்சு பிரித்து அப்பப்போ பார்த்திங்களா தாய்க்கோழிக்கிட்ட போய் குஞ்சு அணைஞ்சு உட்காரோம். அது என்னத்துக்கு பார்த்திங்களா, சூட்டு தணிக்கிறதுக்காக வேண்டி. நம்ம செயற்கை முறையில் குஞ்சு பிரித்து அதுக்கப்புறம் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்களா இப்படி தான் நம்ம ப்ரூடிங் பண்ணுவோம். ஹீட் கொடுத்தா மட்டும்தான் கோழி நல்லா வளர்ச்சிருக்கும். ஓகே, நம்ம இப்போ தயார் பண்ணிட்டோம், உள்ளே கொண்டு போய் வைக்க போகிறோம் பண்ணைக்குள்ளார. வாங்க போகலாம். மறக்காமல் பண்ணைக்குள்ளார எப்பயுமே போகும்போது பார்த்திங்களா நம்ம காலில் இருக்கிற செப்பலை கழட்டி விட்டுட்டு உள்ளார போயிடணும். ஏன்னு பார்த்திங்களா நம்ம கால்களில் அங்கங்கே திரும்பாடி இருப்போம், பாக்டீரியா வைரஸு அந்தட்டு வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நம்ம வெளியவே செப்பலை விட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்திங்களா நம்ம ப்ரூடிங்க்கு தேவையான செட்டு இது தான். ஓகேவா, இப்போ 200 வாட்ஸ் பல்ப் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கறியை வைக்க போகிறோம். கறி பானையை இதில் பார்த்திங்களா இந்தளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. வீடியோ பார்க்கும்போது லைட் வெளிச்சம் இருக்கிறதுனால சரியாக தெரிய மாட்டேங்குது. ஓகே, இதுக்கு மேலே நம்ம மூட்டா வச்சிடலாம். தட்டி விற்கிற இடத்துலலாம் மேலே மூடாக போய் இருக்குது, அது மறக்காமல் வாங்கி கவுத்துக்கோங்க. இந்த பேட்சு நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆரம்பித்ததுனால கொஞ்சம் மணி ப்ராப்ளம், அதனால் அடுத்த பேட்சில் கண்டிப்பாக இந்த வேலை மூட இப்போ வாங்கி போட்டுடலாம். ஓகே, வாங்க. அடுத்தது ஒன்று வச்சிட்டோம், இன்னொன்று வைக்க போகிறோம். இதில் மேலே மூடாப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா பொலிக்குடவை. நம்ம பொங்கல் பானைக்கு யூஸ் பண்ணுவோம்ல, பொங்கலோ பொங்கல் பொலியோ பொலியோ, அந்த பானையை இதுக்கு மேலே மூடாப்பாக யூஸ் பண்ணிடுறோம். ஓகே, இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் பார்த்தீங்களா கொஞ்சம் ஹீட்டு அதிகமாக தேவைப்படும் எப்பயுமே. ஏன்னா நம்ம சப்போஸ் வெளியேருந்து வர காற்று எப்படியாவது சந்தில் பூந்தில் பூந்து வருதுன்னு வைங்க, அப்போ குறைங்க ஹீட்டு. அதுக்கு பெரிய பானையாக வைக்கும்போது பார்த்தீங்களா அந்த ஹீட்டை ஈக்குவல் பண்ணிக்கும். ஓகே, நம்ம இப்போ மூணாவது பானைக்கு வைக்க போகிறோம். பானைக்கு மூடா பச்சிடலாம். இந்த மூடா பார்த்திங்களா நம்மக்கிட்டே இருந்தது, இது பார்த்திங்கன்னா மம்முட்டி, பெரிய மம்முட்டியாக இருந்தது, அது உடஞ்சிருச்சு, அப்படியே மேலே வச்சுட்டோம். ஓகே, இதுவும் நல்ல யூஸ் தான். ஓகே, வாங்க அடுத்த ப்ரூடிங்க்கு தேவையான பானையை எடுத்துக்கலாம். யார் அது கட்டுறது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அவருக்கு உடம்பு சரியில்லை. ஓகே, ஃபைனலாக நாலாவது பானையும் கொண்டு வந்துட்டோம். இவங்க மத்தியில் நடந்து போகும்போது பார்த்திங்களா கால்களை தூக்கி தூக்கி வச்சு போகக்கூடாது, கீழே உரசின மாதிரி தரையில் உரசின மாதிரி தான் போகும், நம்ம தெரியாமல் மெரிச்சிருவோம். ஓகே, லாஸ்ட்டு வந்துட்டோம். ஓகே, நம்ம வீட்டில் பார்த்திங்களா பழைய தட்டு ஒன்று இருந்தது, பழைய தட்டு ஆதி காலத்து தட்டு, அதை மூடாப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தாங்க இந்த பண்ணையில் ப்ரூடிங் தேவையான ஹீட்டுக்கு தேவையான சட்டி தயார் பண்ணி வச்சிட்டோம். அப்படியே பார்த்திங்களா 200 வாட்ஸ் கொண்டு போய் போட்டோம். இந்த பண்ணை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, வாங்க அடுத்த பண்ணைக்கு போய் வேலையை பார்க்கலாம். வெளியே வந்த உடனே பயந்தே போயிட்டேங்க, யாரை பார்த்தா டோராவை பார்த்துதான், டோரா பாருங்க கருப்பாக இருக்கா.
டோரா தெரியுறதா? டோரா ஃப்ளாஷ் போட்டது தெரியும். அடுத்த பண்ணைக்கு எல்லோரும் போல வாங்க. எப்பயுமே நம்ம பண்ணையை ஓப்பன் பண்ணுறதும் லாக் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா பூச்சியும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது பூச்சி புழுவுன்னா பூச்சி புழு இல்லை, பாம்பு பள்ளி பூரா அந்த மாதிரி பண்ணைக்குள்ளார நுழையாதுன்னு நுழையிறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஐயோ சூடு, கெவியான சூடு. இது பெரிய சட்டி பா. ஓகேங்க, ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இதுக்கு மூடாப்ப என்னன்னு பார்த்தீங்களா, சட்டியை தான், உடஞ்ச சட்டியை தான். ஓகே, இன்னும் பார்த்தீங்களா இதில் மூணு வைக்கணும். வாங்க போகலாம். எவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு பாருங்க, அதுக்குள்ளார கறி எப்படி தெரியுது. வாப்பா சூடு. கொஞ்ச நேரம் வச்சு வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். நம்மக்கிட்ட துணி எங்கே இருக்குதுன்னு தெரியல. மாதத்துக்கு இதே எடுத்துட்டேன். இன்னும் ஒரு ரெண்டு மூணு நியூஸ் பேப்பர் எடுத்து கைக்கு பிடிச்சி தூக்கிட்டு போயிடலாம். இப்போ ரெண்டாவது எழுங்க 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 எழுங்க. ஓகே, ரெண்டாவது தூக்கி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்களா ஓவர் ஹீட் ஆகிடுச்சு, தெரியுதா? ஓகே, அதுக்கு மேலே ஒரு பானையை மூடிடலாம், உடஞ்ச பானை. ஜாலியாக எல்லோரும் சாப்பிட்டுக்கிறாங்க. ஓகே, கோழிங் பார்த்திங்களா உட்காந்து சாப்பிட்டுருந்து அப்படின்னா அது வீக்ஸ் வரதுக்கான ப்ராப்ளம். அதனால் நம்ம நாளைக்கு டப்பாக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் உயரமாக உயரப்படுத்திட்டோம் அப்படின்னா இப்படி நின்று சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் பேலன்ஸ் பார்த்திங்களா ரெண்டு இருக்குது. ரெண்டில் ஒன்றில் பார்த்திங்களா, இங்கே பாருங்கள் டான்ஸ் போட்டுக்கிறாங்க. ஓகே, வாங்க போய் இன்னொன்று தூக்கிட்டு வந்துடலாம். இப்போ யாருன்னு பார்த்தீங்களா, புஜ்ஜி வடை. புஜ்ஜி தெரியுறானா? அவனும் தெரிய மாட்டான். ஆ, இப்போ தெரியும் பாருங்க, லைட்டர். ஓகே இருடா, நான் இதை வச்சுட்டு வந்துடுறேன். அவனுக்கு சாப்பாடு வேணும்னு நினைக்கிறேன். ஓகே இருடா, வச்சுட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, மூணாவது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நவருங்கடா செல்ல குட்டிக்கலா. உங்களுக்கான ஹீட் தான் இது. ஓகே மூடிட்டோம். ஓகே, இன்னும் லாஸ்ட் ஒன் பேலன்ஸுங்க. இப்போ கோழியும் பார்த்தீங்களா, கோழி குஞ்சுங்க, சாரி வளர்ந்த கோழிகளை தான் கோழின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்களா குஞ்சுங்களாக தான் இருக்குது, சின்ன சின்ன குஞ்சுங்களாக தான் இருக்குது. பார்க்குறது பார்த்திங்களா கேப் விட்டு அழகாக படுத்துங்குது. அதுக்கு தேவையான ஹீட் இருந்தது அப்படின்னா, ஒரு சப்போஸ் நம்ம ஹீட் கொடுக்காமல் விட்டுட்டோம், கம்மியான ஹீட்டு தான் இருக்குது அப்படின்னா ஒன்று போய் அணைஞ்சிக்கும். நம்ம சொன்ன மாதிரி தான் நாட்டுக்கோழிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா, தன் குஞ்சுகளை ரெக்கையில் அப்பப்போ வச்சுக்கும். அந்த மாதிரி போய் ஒன்று மேலே ஒன்று அடைஞ்சு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வேண்டி தான் நம்ம ப்ரூடிங்கில் ஹீட்டை போடுறோம். ஓகேவா, அப்படியே 200 வாட்ஸ் பல்பையும் போடுறோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு சட்டி மட்டும் பேலன்ஸாக அதையும் கேட்ச் பண்ணிட்டோம், தூக்கிட்டோம். இதுவும் ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், அப்பா முடியல, கொஞ்சம் நேரம் வச்சு வச்சு தான் தூக்கிட்டு போக முடியும். அவ்வளோ சூடு. ஃபைனலாக பார்த்தீங்களா லாஸ்ட்டு ப்ரூடிங்க்கு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்களா விளையாடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. போங்க பாப்பா, அவங்க வந்தாட்டேன் முடியல, வீட்டாக இருக்கு. ஐயோ பேப்பரை வேறு உள்ளே போட்டேன்னு, பேப்பர் போட்டேன் இதில் பற்றிச்சு. அப்புறம் வந்து நல்ல வேலை பார்த்து பார்த்துல. ஓகேங்க, ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்படி தாங்க நம்ம ப்ரூடிங் போட்டு அதுக்கு தேவையான ஹீட்டை உள்ளே கொடுப்போம். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே, நான் உங்கள் பிரபாகரன். நம்ம இன்னும் நிறைய பதிவில் பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே சரிங்க, ஃபைனலாக நம்ம லாஸ்ட்டு ப்ரூடிங்க்கு தேவையான மூடாப்பு என்னன்னு பார்த்தீங்களா, அதுவும் ஒரு தட்டு தான், பழைய தட்டு, ஒடுங்கின தட்டு. இந்த அதை கொண்டு போய் மூடி ஓகேங்க, அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம், மூடிட்டோம். ஓகே, நமக்கு தேவையான ப்ரூடிங் செட் ஆகிடுச்சு, அதுக்கு தேவையான ஹீட்டும் செட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரபாகரன். பிரபாகரன் சொல்லிடுங்க, சொல்ல மாட்டாங்களா? ஓகேங்க, பாய் பாய். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே, பாய். தண்ணி தீவனமும் ஜாலியாக சாப்பிட்டுக்கிறாங்க. ஓகேங்க, ஃபைனலாக சைடில் இருக்கிற படுதாலாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த பக்கம் படுதா பார்த்திங்களா, ஏற்றி விட்டுருந்தோம். ஏன்னா பார்த்திங்களா, தண்ணியும் தீவனமும் கொட்டுறதுக்காக வேண்டி, அது மட்டும் இல்லாமல் கறி போட்டுறதுக்காக வேண்டியும் ஏற்றி விட்டுருந்தோம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே ஓகே, வீடியோ ஃபினிஷ். தேங்க்யூ.